ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் சலனங்கள் வாசிப்பது உங்கள் திவ்யாபரத் அத்தியாயம் ஒன்று வண்ணக் கனவு மீனாட்சி அன்று விடியற் காலையில் ஒரு அழகான கனவு கண்டாள் கடற்கரை சாலையில் ஒரு ஆணழகனின் இடையோடு தன்னை பிணைத்து கொண்டு விரைந்து செல்லும் ஸ்கூட்டரில் செல்கிறாள் செல்வ செழிப்பின் இனிமைகளெல்லாம் அவனை தழுவியிருக்கின்றன கட்டுகள் அகன்ற வானவிலையில் பறக்கும் இன்பம் இன்னோ வேகமா போகணுமா ஸ்வீட்டி அவன் திரும்பி பார்க்கும்போது கண்ணம் உராய்கிறது அவள் நாணத்துடன் கண்களை மூடிக்கொள்ளுகிறாள் மனமோ இன்னும் வேகம் இன்னும் வேகம் என்று கூவுகிறது இதை பார் டார்லிங் உய் என்று அந்த வாகனம் மேலே எழும்பி பறக்க முயலுகிறது படார் என்றே ஒரு பெரிய ஓசை அவள் அதிர்ந்து செவிகளில் கையை வைத்துக் கொள்ளுகிறாள் ஸ்கூட்டர் இளைஞன் யாருமில்லை வெளிச்சம் உட்புக அஞ்சும் ஒரு குடியிருப்பில் அவள் கந்தற்பாயில் அழுக்கு தலையணையில் படுத்திருக்கிறாள் மேலே ஓட்டுக்கூரையிலிருந்து ஒட்டடை தொங்குகிறது படாரென்று தகர கதவு தள்ளப்படும் ஓசை மறுபடியும் கேட்கிறது எட்டு குடும்பங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய கட்டாயத்தை வலியுறுத்தும் கதவு அது சீ என்ன ஏமாற்றம் மீனாட்சி எழுந்து உட்கார்ந்து கண்களை கசக்கிக் கொள்ளுகிறாள் அந்த இளைஞன் ஸ்கூட்டர் முகம் நன்றாக தெரியவில்லை ஆனால் அது வேறு யாராக இருக்க முடியும் அவன் கனவில் வந்துவிட்டான் அவள் தனக்கு நினைவு தெரிந்த நாட்களாக அந்த பின்கட்டு அறையில் வாசம் செய்கிறாள் அந்த வீட்டிலுள்ள மூட்டை பூச்சிகளைப் போல அங்கு அவர்களுடன் வாழும் குடும்பத்தினர்களும் பரிச்சயமானவர்தாம் முன்பக்கம் குடியிருக்கும் சாம்ப சிவத்தின் மகன் குமாருக்கு எப்போதுமே தோழற்படை பெரியதுதான் அவன் கல்லூரியில் படிப்பதாக பெயர் சொல்ல தொடங்கியதிலிருந்து மணிக்கணக்காக வாசல் முன்னும் நடுத்தெருவிலும் இளவட்டங்கள் பல கோலங்களில் வெட்டி அரட்டை அடிக்க நிற்பது பழகிய காட்சிதான் ஆனால் முதல் நாள் மாலை ஒரு புதுமை நிகழ்ந்தது மீனாட்சி வாசலில் நின்று கொண்டிருந்தாள் எக்ஸ்கியூஸ் மீ குமார் இருக்கிறானா என்று ஒரு ஆணழகன் அந்த மாலை நேரத்தில் அவளுக்கு அவன் அப்படித்தான் காட்சியளித்தான் அவன் கேட்டான் சாதாரணமாக குமாரின் தோழர்களைப் பற்றி அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது நான் என்ன வேலைக்காரியா இந்த வெட்டி அரட்டைகளுக்கு அவன் இருக்கிறான்னு பார்த்து சொல்ல என்று அவள் எரிந்து விழுந்திருக்கிறாள் அவர்கள் தெருமுனையில் ஈவ்டிசிங் செய்யும் வேலையற்றவர்களாக இருந்தாலும் மீனாட்சியின் வம்புக்கு வந்ததில்லை ஏனெனில் அவள் முகபாவம் அவர்களை வழிக்கு வராமல் வைத்திருக்கிறது ஆனால் நேற்று நேற்றுதான் அவள் அழகாக புன்னகை செய்தாள் இல்லை போல இருக்கே நீங்கள் யாரு நான் அவன் ஃப்ரெண்டு விஜின்னு சொன்னால் தெரியும் நான் முன்னே இங்கே வந்திருக்கிறேனே ஓ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறீங்கல்ல அவன் அரும்பு மீசைக்கு கீழ் வரிசையான பற்கள் தெரிய சிரைத்தான் படித்து மூணு வருஷமாச்சு நீங்கள் இந்த புத்தகத்தை அவனிடம் கொடுத்துடுறீங்களா அவள் வாங்கி கொண்டாள் கருப்பு பைண்ட் ஹட்டை போட்ட சுவாரஸ்யமில்லாத கெமிஸ்ட்ரி புத்தகம் அவன் மீண்டும் ஒரு குறுநகை செய்தான் அதில் அம்பத்திடம் பக்கத்தில் ஒரு குறிப்பு வச்சிருக்கேன் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க மறுபடியும் ஒரு சிரிப்பு அவள் அங்கே புத்தகத்தை புரட்டினாள் அழகான அவருடைய பல்வரிசையை போன்ற எழுத்துக்கள் டார்லிங் நான் இப்படி கூப்பிடுவதற்கு கோபிக்க மாட்டாயோ உனக்கு தான் செய்தி உன்னை தனியே கண்டு பேசத் துடிக்கிறேன் நாளைய சாயங்காலம் பூங்கா வேப்பமரத்தின் பக்கம் நிற்கட்டுமா ஏமாற்றாதே அன்பன் விஜி டக்கென்று கடிதத்தை நெஞ்சுக்குள் செருகிக் கொண்டு குமாரின் தாயிடம் புத்தகத்தை கொடுத்தாள் நல்ல வேலையாக அப்போது அப்பா இல்லை திரும்ப திரும்ப படிக்கையில் நெஞ்சு விரிந்து வலித்தது கண்ணீர் தழும்பியது கதைகளில் மட்டுமே நடக்கக்கூடியது என்றிருந்த நிகழ்ச்சி அவளுடைய வாழ்வில் நடக்கிறது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அவன் நிச்சயமாக பெரிய வீட்டு பிள்ளையாக இருப்பான் நெஞ்சகத்துள் அந்த துண்டு இருக்கிறதா என்று வைத்து பார்த்து கொள்ளுகிறாள் படார் என்று தகர கதவு ஓசைப்படுகிறது சனியன்கள் யாரது கதவு உடைப்பது மெதுவாக சாத்தினாள் என்ன சுசிலா அப்போது உள்ளே எட்டி பார்க்கிறாள் எழுந்தாச்சா மீனா காஃபியை சுட வச்சு தரட்டுமா கதவை நீதான் அப்படி சாத்தினியா எனக்கு ஒன்றும் காஃபி தருமோ ஒன்றும் வேண்டாம் உன் வேலையை பார்த்துட்டு போ சுசிலா நிலைப்படியில் கை வைத்து கொண்டு அவளை மௌனமாக பார்க்கிறாள் உன்னை யார் இங்கனைக்கு சொன்னது மீனா கத்துகிறாள் கோபிச்சுக்காதே மீனா பழுத்திச்சிட்டு காஃபி குடி உனக்கு நான் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் இஷ்டம் போல குழி போ எனக்கு ஒன்று நீ செய்ய வேணாம் ஆத்திரம் மூட்டி கண்ணீரை கொண்டு வருகிறது சுசிலா உள்ளே வருகிறாள் சீ அசடு எழுந்துரு இன்னைக்கு மாமா காலமே போய்விட்டார் சேட்டு வீட்டுக்கு உனக்கும் சேர்த்து நான் சமைக்கிறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரை முருங்கை சாம்பார் சாயங்காலம் சுருங்க வந்துடுவேன் நாம ஒரு இடத்துக்கு போகிறோம் அடம் பிடிக்கும் குழந்தையை சமாதானம் செய்வது போல வரும் அவள் பேச்சில் மீனாவுக்கு ஆத்திரம் மிகுந்து வருகிறது இவள் யார் சொல்லப்போனால் அறையில் வசிப்பவள் கல்யாணமாய் இரண்டு வருஷங்களுக்குள் தொழிற்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் கட்டியவன் போய்விட்டான் குறைப்படிப்பை தொடர்ந்து முடித்து ஆசிரியர் பயிற்சி எடுத்து தனியார் பள்ளி ஒன்றில் தொழில் செய்கிறாள் வேறு உடன்பிறப்பு சொந்த பந்தங்கள் எல்லாம் நாட்டின் பல மூலைகளில் இருப்பதாக சொல்லுவாள் இந்த தனிக்கட்டையின் மீது தொண்டையை கிழித்து கொண்டு குழாய் தண்ணீருக்கும் குளியலறைக்கும் சண்டையிடும் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் மதிப்பு உண்டு டீச்சர் ஒரு பத்து ரூபாய் இருக்குமா என்று கைமாற்று கேட்டால் கொடுக்க மாட்டாள் ஆனால் நிலைமையறிந்து உதவி செய்ய தயங்க மாட்டாள் டீச்சர் எங்க அம்மாவுக்கு மூட்டுவலி எழுந்திருக்கல என்ற ஒரு வாண்டு வந்து அழைத்தால் கூட உடனே உதவி செய்ய விரைந்து செல்வாள் யார் யாருக்கோ பம்பு அடித்து நீர் நிரப்புவாள் அழும் குழந்தையை கொண்டு வந்து சமாதானம் செய்வாள் இந்த அப்பாவுக்கும் இவள்தான் தலைப்பெண் போல அந்த ரங்கம் சி இவளை யார் வந்து தலையிட சொன்னார்கள் நான் இன்னைக்கு கூட ஒரு இடத்துக்கு வரப்போறதில்லை சரி இப்ப எழுந்து பழுத்தேச்சு காஃபி குடிக்கக்கூடாதா சரி சரி நீ போ சுசிலா செல்லுகிறாள் மீனா எழுந்து சுவர் ஆணையில் மாட்டியிருக்கும் சிறு கண்ணாடியை எடுத்து முகத்தை பார்த்து கொள்ளுகிறாள் மணமகள் தேவை விளம்பரங்களில் காணும் விவரங்கள் அவளுக்கே உரியவை ஸ்லிம் ஃபேர் டால் பெயருக்கேற்ற நீள் விழிகள் ஊட்டம் இருந்தால் இன்னும் செழித்து வளருவேன் என்ற பெருமை வழிய கூறும் கூந்தல் மீனா பள்ளியில் படித்துக்கொண்டிருந்த நாட்களில் அவள்தான் வகுப்பில் முதன்மையாக இருந்தாள் படிப்பில் மட்டும்தான் அவளுக்கு முதலிடம் என்பதில்லை ஆடல் பாடல் போன்ற கலைகளுக்கு ஆயிரம் ஆயிரமாக செலவழித்து பயில்வித்திருந்த செல்வர் வீட்டு பெண்களும் பொறாமைப்படும் வகையில் மேடையில் நின்று இறைவணக்கம் பாடவோ அழகாக பேசி கைத்தட்டல்களைப் பெறவோ அவளுக்கு நிகர் அவளே இத்தனையெல்லாம் அவள் சிறப்பு பெற்றிருந்தும் என்ன பயன் அப்பா அப்பாவாம் அவ்வளவு பெரிய மனிதர் பொறுப்பில்லாமல் ஏன் நடந்தார் அவரை நினைக்கும் போதெல்லாம் இப்போது ஆத்திரமே வருகிறது தங்களுடைய துரதிருஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் அவரில்லாமல் வேறு யார் சிறுவயதில் ரயில் துறையினரின் அழகிய சிறு வீட்டில் அவர்கள் குடியிருந்தார்கள் அப்போதெல்லாம் அவளுடைய அம்மா எவ்வளவு அழகாக இருப்பாள் வாயிலில் அழகிய புல்தரையும் பெரிய வேப்ப மரமுமாக இருந்த அந்த வீட்டில் மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டியிருக்கும் அவள் ஆடி மகிழ்ந்திருக்கிறாள் வீட்டில் வருபவர்களும் போகிறவர்களுமாக இருப்பார்கள் அவளுடைய பொற்சங்களையும் பட்டு பாவாடைகளும் இப்போதும் நினைவில் இருக்கின்றன ஆனால் எல்லாம் திடீரென்று நிலைமாறின அவளுடைய பள்ளிக்கூடம் தோழிகள் இன்ப வாழ்க்கை ஊஞ்சல் எல்லாம் நினைவிலிருந்து அகற்றப்பட்டன சாமான்கள் எதுவும் இல்லாததொரு சிறு அறையில் அம்மா அழுது கண்ணீர் வடித்ததும் அம்மாவின் சித்தி வீட்டில் எல்லோருக்கும் அவர்களை கடிந்ததும் அவளுக்கு நினைவிருக்கின்றன தம்பிராஜன் ஆஸ்பத்திரியில் பிறந்தான் அப்பா பொது சொத்தை கையாட ஏதோ செய்துவிட்டார் அவரை கைது செய்து சிறைக்கு கொண்டு சென்றனர் என்று அவள் வெகு நாட்கள் சென்றே புரிந்து கொண்டாள் தந்தை சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் பதவி நன்மதிப்பு உறவினர் பரிவு சொத்து சுகம் எல்லாம் இழந்து அந்த வீட்டு மூலையில் அவர்கள் குடும்பம் செய்ய வந்தபோது சுசிலாவின் அறையையும் சேர்த்து முழு அரைப்பகுதியையும் எடுத்து கொண்டிருந்தனர் அதற்கு அப்போது இருபது ரூபாய் வாடகை அப்பாதான் அந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு எப்படி மாறியிருந்தார் அடர்ந்திருந்த கருத்த முடி வழுக்கையும் நரையுமாக மாறிவிட்டன வயகம் கவலையும் வறுமையும் சிறுமையும் முகத்தில் ஆழ்ந்த கோடுகளை பதித்து சதைப்பற்றை உறிஞ்சியிருந்தன ஏதோ ஒரு சோப்புத்தூள் உற்பத்தி நிறுவனம் அவருக்கு வீடு வீடாக அலைந்து விற்க சரக்கு கொடுத்தது எந்த தொழில் செய்பவருக்கும் தேவையான ஊக்கமும் உள்வலியும் உற்சாகமும் அவரிடம் அப்போதே மாய்ந்துவிட்டன ஜெயராமன் என்ற பெயருக்கு மாறாக தோல்வியின் சின்னமாக இருந்தார் அந்த நாட்களில் மீனாதான் அந்த வீட்டின் நம்பிக்கை சுடர் என்றால் பொய் இல்லை ஏனெனில் ராஜன் பிறந்ததிலிருந்தே நோய்வாய்ப்பட்ட தாய் தந்தை திரும்பி வந்து மீண்டும் குடும்பம் துவங்கிய நாட்களில் படுத்த படுக்கையாகிவிட்டாள் நோய் படுக்கையில் எப்போதும் முனமுனப்பால் எரிந்து விழுவாள் ஏ மீனா எங்கடி தொலைஞ்சு போன துரதிருஷ்டம் பிடிச்சது என்று சொல்லுக்கு சொல் கொட்டுவாள் ராஜனையும் கரித்து கொட்டுவாள் இது இல்லை என்று யார் அழுதார்கள் என்பாள் இரவெல்லாம் தாய்ப்பாலின்றி அழும் குழந்தையை மீனாதான் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு புட்டிமாவை கரைத்து கொடுத்து சமாதானம் செய்து தூங்க வைப்பாள் காலை நான்கு மணிக்கு எழுந்து தண்ணீர் படிப்பாள் ராஜனின் மீது அவளுக்கு சொல்லா பிரியம் வீட்டு வேலைகளை செய்து கொண்டும் தாயின் கரிப்பை பொறுத்து கொண்டும் தம்பியின் மீது மற்றற்ற பாசத்தை வளர்த்திருந்தாள் வீட்டு செலவுக்கு பொருள் வாங்க பணம் இருக்கிறதா என்று கூட பாராமல் அவனுக்கு தந்தையிடம் இனிப்பு பண்டங்களோ பழமோ வாங்கி வர வேண்டும் என்று கோருவாள் மாதம் ஆறு ரூபாய் கொடுத்து அவனை கிண்டர்கார்டன் பள்ளியில் சேர்க்க முடியவில்லை என்று வருந்தவில்லை மீனா அவளே அவனுக்கு குழந்தை பள்ளி ஆசிரியருக்கு மேல் பாட்டுகளும் ஆட்டங்களும் சொல்லி கொடுத்திருந்தாள் என் தம்பிராஜ எப்படி நர்சரி ரைம் சொல்லுவான் தெரியுமாடி இப்போவே அவன் ரெண்டு ரீடர் படித்து முடிச்சிட்டான் இங்கிலீஷ் எவ்வளவு அழகா பேசுகிறாங்கற என்று தோழிகளிடம் பெருமை வழியே கூறிக்கொள்வாள் தம்பியும் அவளுமாக கடற்கரைக்கு சென்று பந்தாடுவார்கள் அவன் அக்கா சாப்பாடு போட்டாலே சாப்பிடுவான் என்றேனும் பள்ளியிலிருந்து அவள் வர நேரமாகி விட்டதென்றால் அவன் யார் போட்டாலும் உணவு கொள்ள மாட்டான் அவள் அருகில்தான் கையை அவள் மீது போட்டுக்கொண்டு படுத்து தூங்குவான் அவளுடைய பள்ளி நாடகத்தில் அவனுக்கு ராஜகுமாரன் வேடம் போட்டு நடிக்கும் சந்தர்ப்பத்தை அவளுடைய தோழிகள் கொடுத்தார்கள் அவள் பெற்ற தாயினும் மேலாக பொங்கி பொறித்தாள் அம்மாவுக்கு நோய் அதிகமாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அங்கேயே அவள் எய்திய போதும் கூட மீனாவும் தம்பியும் அதிகமாக பாதிக்கப்படவில்லை உண்மையில் தாயின் மறைவுக்கு பிறகு அவர்களுடைய பொருளாதார நிலை ஏற்றம் கண்டதென்று கூட சொல்லலாம் தந்தைக்கு மாதம் நிரந்தரமாக சம்பளம் வரக்கூடிய அலைச்சல் இல்லாத கணக்கு வேலை கிடைத்தது அவர்களுடைய இருபது ரூபாய் வாடகை மேலும் பத்து ரூபாய் கூடுதலான நிலையில் அறையை தடுத்து பகிர்ந்து கொள்ள சுசிலா வந்தாள் அவள் பள்ளி இறுதி வகுப்பில் படித்துக் கொண்டிருந்த போதுதான் அந்த அதிர்ச்சி நிகழ்ந்தது அன்று ஞாயிற்றுக்கிழமை தந்தைக்கு அந்த நாளும் வேலை நாள் காலையிலேயே தம்பி இன்னைக்கு பீச்சுக்கு போய் ரிங் ஆடலமாக்கா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தான் இன்னைக்கு வேண்டாம் கண்ணு அக்காக்கு பரீட்சை படிக்கணும் பரீட்சை முடிஞ்சதோ தினமும் போகலாம் என்றாள் மீனா இன்னைக்குதான் போகணும் என்று தம்பி அடம் பிடித்தான் மீனாவுக்கு அப்போதெல்லாம் வாழ்க்கையில் வளம் பெற தாங்கள் முன்னேற வேண்டும் என்ற பேராவல் இருந்தது பரீட்சையில் முதல் இடத்தில் தேறி மேற்படிப்புக்கு உதவ சம்பளம் பெற வேண்டும் என்ற தீவிரம் அவளுக்கு இருந்தது அவளுடைய லட்சிய கனவு பல வண்ணங்கள் கொண்டவை அவற்றில் ஒன்று ஸ்டெத்தஸ்கோப்பை மாலையாக போட்டுக்கொண்டு தேவதை போன்று நோயாளியின் கட்டிலருகே நின்று அவரை தொட்டு பார்ப்பது போலும் தங்களை ஏறெடுத்து பார்க்கவும் கூறிய எல்லாம் இந்த டாக்டர் மீனாட்சி யார் தெரியுமா நம்ம ஜெயராம பெண் தான் என்று சொல்வது போலும் என்ன தெரிகிறதா டாக்டர் உங்க அப்பா எனக்கு மாமா முறையாகணும் என்று முன்பின் எல்லாம் பல்லை காட்டுவது போலும் கற்பனை செய்ய அந்த ஒரு படிதான் ஆதாரமாக இருந்தது அந்த படியில் காலை வைத்துவிட துடித்ததுதான் அவள் தீவிரமாக படித்துக்கொண்டிருந்தாள் ஆனால் தம்பியின் முகம் கோண மனசும் கொள்ளவில்லை மாலை நேரத்து சமையல் செய்துவிட்டு கடற்கரைக்கு சென்று வந்து தம்பி உறங்கிய பின் படிக்க வேண்டும் இரவு ஒன்பது மணிக்கு விளக்குக்கான மெயினை அணைத்து விடுவார்கள் சிறு சுவரொட்டி விளக்கின் கண்ணாடி உடைந்திருந்தது ராஜா நீ போயி பாலாஜி ஸ்டோரில் விளக்கு சிம்னி வாங்கிட்டு வா நான் சமையலை முடிச்சிடுவேன் பீச்சுக்கு போகலாம் என்று கூறினாள் தம்பி என்று எண்ணெய் தேய்த்து குளித்தான் கணக்கு போட்டான் வீட்டுப்பாடம் எழுதினான் தூங்கினான் எழுந்து டீ குடித்தான் ஸ்டவ்வுக்கு எண்ணெய் இல்லாததால் கும்பட்டி எடுப்பு மூட்டினாள் அது பற்றவில்லை தம்பி விசிறி கொடுத்தான் பிறகு அவள் துளக்கிய பாத்திரங்களை ஒவ்வொன்றாக கழுவி வைத்தான் துவைத்து உலர்த்திய சராரையும் சட்டையையும் மடித்து பெட்டிக்கடியில் வைத்தான் பிறகுதான் சிம்னி வாங்கச் சென்றான் ஒரு ரூபாய் நோட்டை மடித்து அவள்தான் அவனுடைய சட்டை பைக்குள் போட்டாள் உலையில் அரிசியை கழுவி போட்டுவிட்டு ஒரு கண் பார்த்து கொண்டே கணக்கு போட்டாள் விலை சரியாக வரவில்லை அடித்து அடித்து அவள் திருப்பி திருப்பி போட்டுக்கொண்டிருந்ததில் தம்பி போய் ஒரு மணி நேரமானது நினைவுக்கு வரவில்லை சுசிலா அப்போது இவ்வளவுக்கு உரிமை கொண்டாட பழகியிருக்கவில்லை குழாய் அடியிலோ வாயிற்படியிலோ காணும் போது சிரிப்பாள் ஏதேனும் விசாரிப்பாள் தண்ணீர் பிடித்து கொடுப்பாள் அன்று அவளுடைய குரல்தான் அடி நாக்கிலிருந்து பேரிய தீச் வாளை போல ஒளித்தது மீனா ராஜு இருக்கானா உள்ள யாரோ குழந்தை எவனோ காரா அரிச்சிட்டு போயிட்டானாமே ஆ அவர்கள் ஓடினார்கள் குறுகிய தெருமுனை கடையிலிருந்து சிம்னி வாங்கி கொண்டு வந்த குழந்தை தெருவில் யாரோ பட்டம் விடுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றிருக்கிறான் யாரோ விவரம் சொன்னார்கள் மீனா அந்த காட்சியை பார்க்கவில்லை அந்த கோரத்தை பார்க்க துணிவில்லாத பிரகஞ்சை அவளை விட்டு அகன்றுவிட்டது ஐயோ ராஜா என்று அவள் ஒரு கத்தல் போட்டதாக சுசிலா சொன்னாள் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது தம்பியின் உடலை வாரி போட்டு அடக்கம் செய்ததோ வீட்டில் அவள் நினைவிழந்து கிடந்ததோ தெரியாது வீட்டில் வைத்திருக்க முடியாமல் பொது மருத்துவமனையில் சுசிலா தான் முன்னின்று சேர்த்தாளாம் நாள்தோறும் அவள் வரும்போது மீனா மருள மருள விழித்து கொண்டு பார்ப்பாள் திடீரென்று ராஜா பீச்சுக்கு வந்துட்டேன் என்று கதறுவாள் சுசிலா பள்ளிக்கு இரண்டு மாதம் போகவில்லை அவள் கையை பற்றி கொண்டு புன்னகை செய்வாள் குழந்தாய் உன் உலகில் ஒளியிருக்கிறது ஊழ்வினையை எண்ணி வருந்துவதில் பயனில்லை என்று ஆதரவாய் கண்கள் கனியும் அப்பா அவர் முதுகு கூணி போயிற்று கண்ணத்தெலும்புகள் முட்ட கண்கள் ஆழத்தில் பதுங்கிக் கொண்டு இருந்தன பாச பிணைப்பாய் பற்றுக்கோளாய் ஒட்டுறவாய் அவள் அறியாமல் ஒன்றியிருந்த ஓர் ஆதாரத்தின் இழப்பை ஏற்றுக்கொண்டு உலகில் மீண்டும் கண்பிடித்து நடமாட வந்தாள் மீனா தலைமுடி கொட்டி மேனி வெளுத்து பொலிவிழக்க அவள் வீடு திரும்பினாள் பரீட்சை எழுதவில்லை எதுவுமே செய்யத் தோன்றாமல் அசையாத சிலையாய் உட்கார்ந்திருந்தாள் சுசிலாதான் தாயாய் தமக்கையாய் அந்த வீட்டுக்கு எதிர்காலம் இருக்கிறதென்ற நம்பிக்கையை ஒலிக்கீற்றாக தோற்றுவித்தாள் அடுத்த ஆண்டு செப்டம்பரில் பரீட்சை எழுதினாள் தேரவில்லை அந்த பழைய பொறுமையும் விவேகமும் நிறைந்த இனிய குரலுக்குரிய எளிமையான மீனா மறைந்து இந்த மீனா புதிய பிறவி எடுத்திருந்தாள் இவளுக்கு வாழ்வில் நம்பிக்கை விழவில்லை நம்பிக்கை இல்லாததால் எதற்கெடுத்தாலும் கோபம் வந்தது கருத்தில் உறுதி குறைந்ததால் ஆற்றல் குறைந்தது தன் இயலாமைக்கு எவரேனும் குற்றம் சாட்டுவதில் நியாயமும் ஆறுதலும் காணலானாள் மீனா பல்தே சாச்சா காஃபி ஆறிப்போனால் உனக்கு பிடிக்காதே சுசிலா வருகிறாள் மீண்டும் ஆறினால் ஆறட்டும் இந்த வீட்டில் அதுதான் ஆறும் இந்த அப்பா சேட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணினால் எதற்கு காலையிலேயே விழுந்தடிச்சு போகணும் ஒரு பைசா கூட கொடுக்க போறானா எனக்கு ஆத்திரமா வருது எனக்கு மட்டும் ஏ ஏமாற்றமா வரணும் தான் அருமையான எதிர்காலம் இருக்கு அப்பா எதற்கு இப்படி சேட்டு வீட்டுக்கு அதிகப்படி வேலை செய்கிறாரு உனக்கு நல்ல இடமாக பார்த்து கல்யாணம் செய்ய அவன் ஒத்தாசை பண்ணுவானு தான் காலம் எப்போதோ ஒரே மாதிரி இருக்குமா மீனா இனிமேல் நல்ல காலம்தான் எழுந்துரு சொல்கிறேன் ஆமாம் எனக்கு கல்யாணம் பண்ணி கிழிச்சார் தீபாவளிக்கு ஒரு பத்து ரூபாய் அதிகப்படி கொடுக்க சேட்டு மேலும் கீழும் பார்க்கறான் ஆயிரம் ஆயிரமாக தூக்கி கொடுக்க போறானாக்கோ ஏம்மா நீ எதுவும் நடக்காதுங்கிற கோணத்துலேருந்து பார்க்குற வாழ்க்கையில் இளமையில் கஷ்டங்கள் வந்துவிட்டால் பிறகு நல்லதே நடக்கும் உனக்கு இனே அதிர்ஷ்டம் வரும் நம்பு நீ நம்பவே மாட்டேங்கிற மீனா சட்டென்று சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டார் போல தீவிரமடைகிறாள் நம்பு அதிர்ஷ்டம் வரும் அவன் கனவில் கூட வந்துவிட்டான் பூங்காவின் பக்கத்திலுள்ள வேப்ப மரத்துக்கு அருகில் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர் ஆயிரம் ஆயிரமாக சம்பாதிக்கக்கூடிய படிப்பு சுசி உன்னோட நீலப்பூ நைலக்ஸை சாயங்காலம் எனக்கு உடுத்த தறியா ஏன் என் கிளாஸ்மேட் ஒருத்திக்கு கல்யாணம் ரிசப்ஷனுக்கு போகலன்னா கோச்சிப்பா சுசிலா மறுமொழியின்றி அவள் முகத்தில் திடீரென்று மின்னும் உணர்ச்சி குளங்களை பார்த்து கொண்டிருக்கிறாள் சனிக்கிழமை அல்லவா அன்று கல்யாண ரிசப்ஷனா அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்